இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, நிறைய பேர் கேட்டதுக்காக, ருத்ராட்ச மாலை சம்பந்தமாகவும் அந்த ருத்ர முகங்கள், அதாவது ருத்ராட்சத்தோட முகங்கள் சம்பந்தமாகவும் நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க. இதுக்காக நான் உங்களுக்கு நிறைய தொகுப்புகள் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தொகுப்புகள் எடுத்து வச்சுருக்கேன்னு வரும்பொழுது அது எல்லாத்தையுமே இந்த ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்தில் சொல்ல முடியாதுங்கிறதுனால கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நான் எல்லாத்தையுமே அதை காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இது வரும்போதே நீங்கள் பார்க்கலாம், நான் பண்ணியிருப்பேன். இதில் வந்து எந்தெந்த நட்சத்திரக்காரங்கள் என்னென்ன வழிபடணும், என்னென்ன ருத்ராட்சங்கள் போடணும், அதே மாதிரி என்னென்ன மாதிரி இதோட ஸ்வரூபங்கள் இருக்குது, இது என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதுலேயே விளக்கங்கள் நான் கொடுத்துட்றேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒருவேளை எனக்கு வந்து தமிழ் படிக்க தெரியாதுங்க, எனக்கு இங்கிலீஷ் தாங்க படிக்க தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தால், நான் இதுக்காகவே ஒரு காப்பீஸ் எடுத்து வச்சுருக்கேங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி நீங்கள் கேட்குறவங்களா இருக்கும் பட்சத்தில் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நண்பர்களே, சரியா? ஸோ இப்போ இந்த ருத்ராட்சத்தை பொறுத்த வரைக்கும், ருத்ராட்ச இதில் மொத்தமாக இருந்தக்கூடிய காலங்களில் இது இயற்கையாக உருவாகக்கூடிய ஒரு ஒரு மூலிகை, சரியா? அப்போது இது வந்து சிவனோட அம்சமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். பக்தி ரீதியாக பார்த்தா இது ஹீலிங் மெத்தட்ஸ் இதுக்கு உண்டா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அதுவும் ஹீலிங் மெத்தட்ஸும் உண்டு. இப்போ ஹீலிங்காக நீங்கள் போட்டுக்கலாமானாலும் போட்டுக்கலாம், பக்தி ரீதியாக ஞான ரீதியாக அடுத்த லெவல் நீங்கள் போகக்கூடிய அம்சங்கள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுவும் இது ஒரு உச்சக்கட்ட வளர்ச்சியை அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போக விடும். அப்போது இதுக்குன்னு ஒரு சுத்தி பூஜைகள் என்ன அப்படின்றத கிளியராக சொல்லிடுறேன். இதில் நான் சொல்லக்கூடிய எல்லா ருத்ராட்ச மாலைகளுக்கும், ஈவன் நீங்கள் ஒரு ருத்ராட்சம் போட்டாலும் சரி, நீங்கள் ருத்ராட்ச மாலைகள், இப்போ நான் ருத்ராட்ச மாலை போட்டிருப்பேன், அந்த மாதிரி மாலைகள் போட்டாலும் சரி, நீங்கள் வெள்ளிப்பூன் போட்டாலும் சரி, தங்கப்பூனில் போட்டாலும் சரி, தங்க செயினில் போட்டு போட்டாலும் சரி, தாராளமாக போட்டுக்கலாம், அவங்க அவங்க வசதியை பொறுத்து, சரியா? அதெல்லாம் தாராளமாக போட்டுக்கலாம். ஆனால் இந்த சுத்தி பூஜைங்கிறது ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு தடவை நீங்கள் செய்யணும். ஏன் அப்படின்னா, அப்போ நீங்கள் செய்ய செய்ய தான் இது வந்து என்ன பண்ணுன்னா, உங்களுக்குன்னு உள்ள உங்கள் உடலில் உள்ள அகத்தில் உள்ள விஷயத்தையும் புறத்தில் உள்ள விஷயத்தையும் இது ஒரு ஆகர்ஷணம் செய்யக்கூடிய சக்தி உடையது தான் இந்த ருத்ராட்சம். அப்போது அந்த ருத்ராட்சத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஏக முகம் இருக்குது, 2 முகம் இருக்குது, 3 முகம் இருக்குது, 4 முகம் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஈவன் 38 முகங்கள்லாம் உண்டு. இப்போ அபூர்வமான சில ருத்ராட்சங்கள் உண்டுங்க, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ருத்ராட்சங்கள் உண்டு. ருத்ராட்ச நிகழ்ச்சி பார்க்குற உங்களுக்கும் தெரியும், சரியா? சில இதெல்லாம் லட்சங்களில் சொல்லக்கூடிய ருத்ராட்சங்களும் இருக்குங்கிறதும் உண்மையே, சரியா? அப்போது இதெல்லாம் நம்ம இல்லைங்க, எங்கிட்டலாம் அவ்வளோ வசதியே இல்லைங்க, நான் என்னங்க பண்ணட்டும் அப்படின்னா கவலையே படாதீங்க. 5 முக ருத்ராட்சமும் 6 முக ருத்ராட்சமும் எல்லா இடத்திலையும் கிடைக்கிது அன்பர்களே. இந்த நிகழ்ச்சி தொகுப்புகள் எல்லாமே ஒரு எளியவர்களுக்கும் பயன்படக்கூடிய முயற்சி தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில் தான் எளியவர்களுக்கும் வந்து ஈஸியாக ஒரு கம்மியான விலைகள்லையே நம்மளால் அஃபோர்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். 5 முக ருத்ராட்சமும் அதே மாதிரி 6 முக ருத்ராட்சமும் அணிந்தாலே போதுமானது. இல்லை, நான் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கேன், இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கீங்களே, இதெல்லாம் வந்து நீங்கள் விற்கிறீங்களா, நான் இதெல்லாம் விற்பனையெல்லாம் பண்ணுறது இல்லைங்க, நீங்களே பாருங்கள், செக் பண்ணுங்கள், அந்த மாதிரி எனக்கு அதுக்காக ஏஜென்ட்ஸ்லாம் நான் யாரையும் வைக்கலைங்க, இந்த காண்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்து இங்கே காண்டாக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி நான் சொல்கிறது இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி வேணும்னா நீங்களே அந்த ஒரிஜினாலிட்டி இதை செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், பார்க்கும்பொழுது நல்லபடியாக இருக்கும். 5 முக ருத்ராட்சம்ங்கிறது வந்து சில பூஜைகள் ரீதியாக இருக்கும் பொழுது நான் கொடுக்கறது உண்டுங்க, சில பேருக்கு கொடுக்கறது உண்டு. 5 முகியும் எனக்கு 6 முக ருத்ராட்சமும் ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கிட்டயே கிடைக்குங்க. பட் இருந்தாலும் நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எளிமையாக சொல்லி கொடுத்துட்றேன், விண்ணப்படாமல் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உடையாமல் இருக்கா, உடையாமல் இருக்கான்னா நீங்கள் அந்த ருத்ராட்சமே இருக்குன்னா உடஞ்சிருக்கக்கூடாது. அந்த கண்ணு பக்கத்தில் சில இது பேர்ந்துருக்கும், அதே மாதிரி உடஞ்சி உடஞ்சிருக்கும், அன்ஈவன் சைஸில் இருக்கும், இந்த மாதிரி இது இல்லாமல் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி சில ருத்ராட்சங்கள் வந்து நீங்கள் வாங்கிக்கிறது அதி உத்தம பலனை கொடுக்கும், சரிங்களா? இந்த மாதிரி இந்த ருத்ராட்சத்தை வைத்து நான் வந்து போட மாட்டேன், பட் எல்லா வகையான ருத்ராட்சம் வாங்கிறதுக்கும் எங்கிட்ட இறைவன் நல்லா காசு கொடுத்துருக்கார். ஏன்னா நான் இதில் கொடுக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் அவ்வளோ பல தகவல்கள் உங்களுக்காக திரட்டி தான் கொடுத்துருக்கேன் கீழே. அப்படிங்கும் பொழுது இந்த இது நான் என்னால் வாங்க முடியும், அப்போ நான் இதெல்லாம் வந்து பூஜைகள் வைத்து நான் வழிபடலாமா, தாராளமாக வழிபடலாம்.
அப்போ அதுக்கு நான் பூன் போட்டுக்கலாமா, தங்கப்பூன் போட்டுக்கலாம், வெள்ளி பூன் போட்டுட்டு நான் வீட்டில் பூஜை ரூமில் வச்சு வழிபடலாமா, இதில் நான் கீழே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா பலன்களும் அங்கே கிடைக்குங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. சரி, அப்போ அந்த ருத்ராட்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ருத்ராட்சத்தை போட்டுட்டு நான் அசைவம் சாப்பிடலாமா, நீங்கள் பக்தி ரீதியாக இந்த இதை அணிந்திருந்தால் அந்த டயத்தில் இது வந்து வேண்டாங்கிறது வந்து நான் சொல்லலைங்க, சித்தர்களும் மா முனிவர்களும் சொன்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். சரிங்களா, அப்போது நீங்கள் அந்த டயத்தில் அட்லீஸ்ட் நீங்கள் அதை கழட்டி வச்சுட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சாவது நீங்கள் மாட்டிக்கிறது நல்லது. சரி, துக்க வீட்டுக்கு நான் போகிறேன், ஒரு துர்க்காரியங்களுக்கு போகிறேன், அப்போ நான் போட்டுட்டு போகலாமா, அதையும் நீங்கள் கழட்டி வச்சுட்டு போகிறது நல்லது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கிறதும் நல்ல பலனை கொடுக்குங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அப்போ நான் அந்த ஹீலிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக நான் பண்ணுறேனே, அப்போ இது வந்து எப்போது சில இது நான் போட்டிருக்கேன் அந்த இதில் வந்து எனக்கு ஹீலிங்கே ஆக மாட்டேங்குதே, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து என்ன ஆயிருக்கும்னா அந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜிஸ் வந்து அதில் ஜாஸ்தியாக ஆயிருக்கும்னு சொல்லிவிட்டு, இப்போ நான் எப்படி 6 மாதத்துக்கு 1 நான் பண்ணணும்னு சொன்னேனோ அதை நீங்கள் 3 மாதத்துக்கு 1 தடவை இதை கிளென்ஸ் பண்ணுங்கள். இது கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாள் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் நாளில் என்ன பண்ணுங்கள், பாலில் பசும்பாலில் போட்டு முக்கி எடுத்துட்டு அதை வந்து நல்லா தண்ணியில் கழுவிடணும். அதுக்கப்புறம் அந்த பசும்பால் கால்படாத இடத்தில் ஊற்றிடணும். அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து தயிர் எடுத்துகிட்டு தயிரில் ஒரு நாள் ஃபுல்லாக போட்டுட்டு மறுநாள் காலையில் அதையும் கால்படாத இடத்தில் விட்டுட்டு அதை வந்து ஒரு வெந்நீரால் கழுவிட்டு திருப்பியும் அணியலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது அதுக்கு ஹீலிங் லெவல் பவர்ஸும் வந்துருங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. சரி, இதனால் என்னென்ன சக்திகள் கிடைக்கும் அப்படின்னா, கீழே உள்ள விஷயங்கள் அனைத்துமே நான் போட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கீழே உள்ள நான் போட்டிருக்க டிஸ்கிரிப்ஷன்ஸை படிங்க, அந்த கமெண்ட் பாக்ஸை படிங்க, தோஷங்கள் விலகும். அதே மாதிரி வீட்டில் உள்ள தேவையில்லாத கண் திருஷ்டி, அதே மாதிரி சில எதிரிகள்னாலையும் துரோகிகள்னாலையும் தேவையில்லாதவர்கள்னாலையும் நமக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் விலகும். அதே போல் ஒரு வீட்டில் ஞானம் நல்லா வரும், தேவையில்லாத சச்சரவுகள் குறையும், பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய உங்கள் வீட்டில் சூழ்ந்து இருக்குங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த கீழே நான் போட்டிருக்கிற மாதிரி தாங்க, இந்த 2 முகர் ருத்ராட்சமாக இருக்கட்டும், 8 முகர் ருத்ராட்சமாக இருக்கட்டும், அதே மாதிரி கௌரி சங்கர் ருத்ராட்சமாக இருக்கட்டும், இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சில பிளானட்டோரியல் பொசிஷன்ஸ் வந்து உங்கள் ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க கூட இதை நீங்கள் அணியும் பொழுது, இப்போ ராகுனால் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு வரவங்க வந்து 8 முகர் ருத்ராட்சம் அணியலாம். சரிங்களா, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனரீதியான பிரமை பிடிச்சே இருப்பாங்க, மனரீதியான பிரமை, அவங்களுக்கு போய் என்ன தான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் ரிப்போர்ட்டாக எடுத்தால் எல்லாமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பயங்கள் இருந்துகிட்டே இருக்கும், சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும், யாரோ இதை கெட்ட செய்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அவங்க வந்து 2 முகர் ருத்ராட்சங்கள் தாராளமாக அணியலாம். அப்போது அந்த பெண்கள் அணியும் பொழுது அந்த மாதிரி காலங்கள் இருக்கே அந்த மாதிரி இதில் பண்ணிக்கலாமா, தாராளமாக அணியலாம்ங்கிறது தான் அந்த சாஸ்திரப்படி சொல்லப்பட்டிருக்கு அன்பர்களே. சரிங்களா, அதை அணிய அணியவே அது பல மாற்றங்களை கொடுக்கும். சில அமானுஷ்யமான சில ஆராய்ச்சிகளில் ஈடுபடுறவங்களுக்கு கூட 13 முகர் ருத்ராட்சங்களும் 4 முகர் ருத்ராட்சங்களும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் ஆராய்ச்சி பூர்வமான உண்மைகள். சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய விஜய் சேது நாராயணன் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நாளை மற்றும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவா ஓம்.